الحمد لله، نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدئ الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم، بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في سبيل الله، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، أيها الإخوة المؤمنون، وقال ربنا تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله مولانا العليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. சத்திய தூதரும் சன்மார்க்கத்தின் போதகரும் எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உற்றார் உறவினர்கள் உத்தம சஹாபா பெருமக்கள் அத்துணை சாலிஹான நல்லடியார்கள் மீதும் எங்கள் அனைவர்கள் மீதும் இரக்கமுள்ள நாயனுடைய அருளும் கிருபையும் உண்டாகுவதாக. அருள் நிறைந்த இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் எந்த நற்கருமங்களை நமது வாழ்விலே செய்யும்படி சொல்லி தந்தார்களோ அவைகளை செய்யும்படியும், எவைகளை செய்ய வேண்டாம் என தடையும் விதித்தானோ அவைகளை நம்முடைய இறுதி மூச்சு உள்ள வரையிலும் செய்யாமல் இருக்கும்படி முதல் முதலாக எனக்கும் என் குடும்பம் என் பிள்ளைகள் ஷஹீதம் அப்பால் உங்களுக்கு மடியே அன்போடு பணிவோடு தக்குவா என்ற மேலான உபதேசத்தையும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் இஸ்லாம் ஒரு முஸ்லிமை எப்படியெல்லாம் வாழச் சொல்லி பணித்துள்ளதோ அவ்வழியிலேதான் இஸ்லாமியன் சொல்லுகின்ற சொற்களா செய்கைகளா எண்ணங்களா கொடுக்கல் வாங்கலா வியாபாரங்களா குடும்ப வாழ்வா பெற்றோரை கவனித்தலா பிள்ளைகளை வளர்த்தலா, இப்படி ஹலால் ஹராம் மனித வாழ்விலே இஸ்லாமியனாக வாழக்கூடிய ஒவ்வொருவனும் ஹலால் ஹராமை தெரிந்து வாழ்விலே வாழ வேண்டிய கட்டாய ஒரு நிதி இருக்கின்றது. ஒரு இஸ்லாமியன் சிலர்களுடைய கணிப்பிலே காணலாம், தொழுகை முடிந்ததோடு இஸ்லாமிய இபாதத்துக்கள் முடிந்துவிட்டதா? இல்லை. ஹஜ்ஜி செய்ததோடு இஸ்லாமிய வழிபாடுகள் முடிந்துவிட்டதா? இல்லை. நோன்பை பிடித்ததோடு இஸ்லாமிய வழிபாடுகள் முடிந்துவிட்டதா? இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட பிறப்பின் ஷஹீதம் மன்னரை செல்லுகின்ற வரையிலும் ஒரு இஸ்லாமியனின் சகல நடவடிக்கைகளும் ஒரு சொல் சொல்லுகின்றோம் அடுத்த உள்ளத்தை புண்படுத்துகின்றதா, கொடுக்குகின்ற வாக்குக்கு மாற்றம் செய்கின்றோமா, சொல்லுகின்ற சொல்லை கொண்டு பொய் சொல்லுகின்றோமா, அவாண்டமான கெட்ட நடத்தைகளை வேண்டாத விடயங்களை பேசுகின்றோமா, இப்படி நாம் அசைகின்ற பொழுதெல்லாம் ஒரு சொல் வெளியே வர வேண்டும் என்றால் நாம் அசைய வேண்டும்,
உதடுகள் விரிய வேண்டும் சொற்கள் வெளியே வருவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் தந்த அருள், நாவு அசைவதும் கை அசைவதும் உடம்பிலே ஓடுகின்ற ரூஹு அவன் தருகின்ற காலம் வரையிலும் தருவதும் அவன் தந்த அருளின் கிருபை என்று நான் சொல்ல வேண்டும். அருள்மறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், மனிதா உன் தாயின் கட்ப அறையிலிருந்து உன்னை பச்சிலன் பாலகனாக நான் வெளியாக்கினேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எப்படி சொல்றான் பாருங்க, உங்களுடைய தாயின் கட்ப அறையிலிருந்து பச்சிலன் பாலகனாக உங்களை நான் வெளியாக்கினேன். எதுவும் அறியாத சின்னம் பச்சிலன் பாலகனாக நாம் இருந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாடிருந்தால், இதோ உங்கள் தாயின் வயிற்றிலோ எனது தாயின் வயிற்றிலோ என்னை மௌத்தாக்கியிருக்கலாம், ஆனால் அவளின் அருளின் கிருபை தான் இன்று நல்ல நிலையோடு வாழுகின்றோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி மனித வாழ்க்கையிலே மனிதன் செய்கின்ற எல்லா நடவுகளும் பார்க்குகின்ற பார்வை நல்லதாக இருக்க வேண்டும், சொல்லுகின்ற சொல் ஹலாலானதாக இருக்க வேண்டும், எண்ணுகின்ற எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும், பேசுகின்ற பேச்சுக்கள் நல்லதாக இருக்க வேண்டும், வளர்க்கப்படுகின்ற குழந்தை செல்வங்கள் நல்ல நிலையோடு வளர்க்கப்பட வேண்டும். இப்படி வாழ்விலே நிறைய சொல்லலாம் நல்ல குணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவனிடத்தில் நல்ல குணம் வந்துவிட்டால் எல்லாமே வந்துவிட்டது. நல்ல குணம் என்பது வெகு விரைவில் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல குணம் வெகு விரைவில் கிடைத்து விடாது. அவன் தருகின்ற அருள், அவனின் பொக்கிச செல்வம், ஒரு சீரேவியான நல்ல நடத்தை, நல்ல குணம் ஒரு அடியான இடத்திலே ஒரு ஆணின் பெண்ணின் இடத்திலே வருகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அவனின் கிருபை என்று சொல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவருடைய நல்ல குணத்தை கேட்ட நேரத்திலே கான குலுகுஹு அல் குர்ஆன் என்று சொன்னார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள். என்ன சொன்னார்கள், நாயகத்தின் நல்ல குணங்கள் குர்ஆனாகவே இருந்ததா? சுபஹானல்லாஹ், அந்த நல்ல குணாதிசயங்கள் என்னிடத்திலா? அது எப்படிப்பட்ட கல்விமானாக இருக்கலாம், அறிஞராக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், நாட்டை ஆளுகின்றவனாக இருக்கலாம், நாடாளுமன்ற தலைவனாக இருக்கலாம், மக்கள் புகழக்குரியவர்களாக இருக்கலாம், குடும்பம் நல்ல குடும்பத்திடத்திலே நல்ல சொல் இல்லை என்று சொன்னார். நம்ம பார்க்கிறோம் என்ன, நல்ல ஸ்ரீதேவி, நல்ல ஸ்ரீதேவி என்ற ஒரு பட்டம் கிடைப்பதற்கு வெகு விரைவில் கிடைத்து விடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புகாரி ஷரீஃபிலே வருகின்ற ஹதீஸ், ஒரு ஜனாசாவை எடுத்து செல்லுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது வஜபத் என்று சொன்னார்கள், சற்று நேரம் கழிந்து இன்னொரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகின்றது, கது வஜபத் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மா வஜபத் யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்கள் வஜபத் வஜபத் என்று சொன்னீர்களே நாயகமே, ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ முதல் முதலாக ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது, கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த ஜனாசா செய்த நலவுகளை மக்கள் பேசிக் கொண்டு சென்றார்கள், அந்த ஜனாசாவுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று நான் சொன்னேன் என்றார்கள் நாயகம் சொல்லாஸ். இது இன்றைக்கு பார்க்கலாம், ஒரு நல்ல ஸ்ரீதேவி, ஒரு கொடை வள்ளல், ஒரு பக்தியான மனிதன், நல்ல குணத்தோடு மக்களிடத்திலே புகழாரம் பெற்றவன், இபாதத்திலே விடாதபடி இபாதத்திலே மூழ்கியிருந்தவர்கள், இப்படி நல்ல ஸ்ரீதேவி மௌத்தாகிட்டா என்ன சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ், இந்த மனிதன் இருந்தா எவ்வளவு நலவு செஞ்சிருப்பா, எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பா, பார்க்கிறோமா இல்லையா, உலகம் நல்ல பட்டத்தை கொடுக்குதா இல்லையா, கொடுக்கத்தானே செய்யுது.
அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா செய்த நலவுகளை மரணித்தவன் செய்த நலவுகளை பேசி செல்லுகின்ற பொழுது சொன்ன ஒரு சொல் அவன் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு ஜனாசா செல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? கது வஜபத். ஏன்? அந்த ஜனாசா செய்த கெடுதிகளை அவர்கள் ஒரு சிலர்கள் பேசுகின்ற பேசக்கூடாது, இதுக்கு ஒரு மகாசீன மௌத்தாகும், உங்களிலே மறைத்தவர்களை பத்தி அளவுகள் பேச வேண்டும் என்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். ஒரு சில மக்கள் பேசி சென்ற நேரத்திலே ஏன் பேச மாட்டார்கள்? செய்தது அவ்வளவும் அநீதம், இவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது சொல்லுவோமா இல்லையா? எங்கட ஊர்ல ஒரு கெட்டவன் பாதாள உலக ஒரு கோஷ்டி குடு கொண்டு வந்து மக்களை நாசப்படுத்தியவன், மோசமான செயலுக்கு அநியாயமா அநியாயத்தை செய்தவனுடன் போன என்ன சொல்லுவான்? வீணா போனவன் போயிட்டான், இப்பதான் நல்ல இருக்கே உள்ள எங்களுடைய இடம் என்று சொல்லுவோமா இல்லையா? மனசு உள்ளத்துல எண்ணுமா இல்லையா? ஒரு மோசமானவன், ஒரு பாவி, பல மக்களை கெடுத்தவன், பல மக்களுடைய குழந்தைகளை போதை பொருள்களை சொற்ப குடும்பத்தின் அளவுக்காக சுகத்துக்காக வேண்டி அற்பமான பணத்துக்காக வேண்டி ஹராமை வாழ்விலே சம்பாதித்த ஒரு மோசமானவன் மௌத்தாகி விடுகின்ற பொழுது என்ன சொல்லுவோம்? ஏன்? இதோ எங்களிடத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்மணி அழுந்தழுந்து சொன்னார், எனது 2 ஆண்மக்கள் எனது ஏரியாவிலே குடுவை கொண்டு வந்து அந்த குடுவுக்கு ஆளாகிய எனது 2 ஆண்மக்களும் இன்று மோசமான நிலையிலே என்னை அடித்திருக்கின்றார்கள். ஹசரத், கொண்டு வந்தவன் நாசமாக வேண்டும். எத்தனை பதுவாக்கள் கொண்டு வந்தவனுக்கு கிடைக்குகின்றது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர் ஒரு பாவி மோசமானவன் மரணித்து விட்டால் உலகம் அவனை ஏற்குமா? மக்கள் ஏற்பார்களா? நலவு பேசுவார்களா? துஆ செய்வார்களா? இல்லையே. அவனை பத்தி, அவன் செய்ததை பத்தி, அவனின் நடத்தையை பத்தி, அவனின் வியாபாரத்தை பத்தி, அவன் ஹராமான செயலை பத்தி பேசிய மக்கள் அவனுக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று நான் சொன்னேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரி ஷரீஃபிலே வருகின்ற ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார், வாழ்க்கையில மனிதன் வாழுகின்ற காலம் கொஞ்சம், சுபஹானல்லாஹ், வருடம் செல்லுகின்றதா, வயது செல்லுகின்றது, வாலிபம் செல்லுகின்றது, வயோதிபம் வருகின்றது, எனி டைம் வெல்கம் என்று கபுரு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது, உலகம் வழி அனுப்புகின்றது. ஒரு வருடம் செல்ல 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 நம்மள அறியாமலேயே நம்ம என்ன செய்யறோம்? கிழவன் ஆகிறோம். வாலிபம் செய்கின்றது. 20 செய்த சக்தி 25 வருகின்றதா? 25 இருக்கின்ற உடல் பலம் 45 கிடைக்குகின்றதா? 45 இருந்த உடல் பலம் 65 வயது அடைகின்ற பொழுது கிடைக்குகின்றதா? அனுபவம் கிடைக்குகின்றது, அறிவின் ஆற்றல் கிடைக்குகின்றது, நிதான தன்மை கிடைக்குகின்றது. ஆனால் உடலின் வலிமை வாலிப வயதிலே இருக்கின்ற வலிமை போன்று வயோதிக வயதிலே அந்த வலிமை இருக்காது. இன்றைக்கு யூதன் அழிக்கிறார். ஒரு இன்டர்நெட்ல வந்த செய்தி, பல மக்களுடைய நல்ல செய்தி என்ன? யூதன் அழிக்கிறார். என்ன சொல்றான்? காசாவை கொண்டு போய் பயங்கரமா விமான தாக்குதலை கொண்டு போய் போடுறான் குண்ட. இன்னைக்கு அவன் செய்த அநியாயத்தை பாருங்க, சுபஹானல்லாஹ். நிறைச்ச உடனே நேட்டோ நாட்டு பவரை கொண்டு வர, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரப்பு சொல்றான் யூதனை பத்தி குர்ஆன்ல 200 மேற்பட்ட இடத்துல சொல்றான். இந்த யூதனை பத்தி நான் ஒரு இடத்துல குத்துபா ஓதினேன், நேரம் போதாம போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2-3 மனிதியாலம் அவனுடைய ஸ்ரீயை சொல்லலாம். அவன் எப்படி இருப்பான், எங்களோடு எப்படி மோசமாக நடந்து கொள்வான், எங்களை எப்படி அழிப்பான், எங்களை எப்படி கெடுப்பான், கெடுக்கலையா, எப்படி கெடுக்கிறான் சுபஹானல்லாஹ். போக்கேட்டில கொண்டு செல்போனை போட்டுட்டான் இன்றைக்கு சுபஹானல்லாஹ். இன்றைக்கு யூதன் கண்டுபிடிச்ச ஒன்று
ஒவ்வொருடைய பாக்கெட்ல என்ன செல்போனுடைய மியூசிக் அடிக்குது. எப்படி மியூசிக் சுபஹானல்லாஹ், ஆங்கில தோனிலா, ஹிந்தி தோனிலா, தமிழ் பாட்டிலா, எத்தனை முறையில ஒரு சொகுசான அமைப்பு. இன்றைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுடைய கையில் எல்லாம் செல்போனை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், வழி நடுவுல பஸ் ஸ்டைன் வழியாக பாதை வழியாக பார்க்கிறோம். ஒரு போனுடைய பையனுடைய போனை எடுத்து வாப்பா பார்க்கிறார். எத்தனை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா போனில் எத்தனையோ மோசமானது அவன் லோட் பண்ணிருக்கிறான். சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு வாப்பா உமாவும் பிள்ளைகளுக்கு போனை கொடுக்குறீங்க பாருங்க, இன்டர்நெட்டை காட்டுறீங்க பாருங்க, போன் எடுத்து நீங்க பாருங்க. சுபஹானல்லாஹ், மாமா என்னது லோட் பண்ணி வச்சிருக்கிறான். இது ஒரு மாஸ்டர் சொல்லித்தாரா எனக்கு. அதர் இத கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஏன் அந்த போனை எடுத்தா எத்தனையோ மோசமானதை லோட் பண்ணிருக்கிறான். அரைகுறை ஆட்டத்தை லோட் பண்ணிருக்கிறான். எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு தப்பான பெண்ணோடு அந்த பெண்ணின் சிரிப்பை, பெண்ணின் அழகை, பெண்ணின் நடத்தையை, பெண்ணின் ஆட்டத்தை லோட் பண்ணிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நபியார்களே, இதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? யூதம் எப்படி எல்லாம் கொண்டு வரா பாருங்க. பணம் இல்லாமலேயே இன்டர்நெட் விசா கார்டை போக்கேட்டு கொண்டு வந்து தந்திருக்கிறார். என்னது, 1,00,000 மாஸ்டர் கார்டு, 50,000 மாஸ்டர் கார்டு. பணமே இல்லை, பணத்தின் பொறுமதியின் அளவுக்கு இன்றைக்கு போக்கேட்ல மாஸ்டர் கார்டை கொண்டு வந்து தந்தான்னு சொன்னா, இது சவுதி அரேபியா கண்டுபிடித்ததா, இல்ல துபாய் ராஜ்யம் கண்டுபிடித்ததா, குவைத் அரசு கண்டுபிடித்ததா, ஈரான் வல்லரசு கண்டுபிடித்ததா? இல்லை, இல்லை. இது யூத ஏகாதிபத்தியம் கண்டுபிடித்த இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே. பேச்சுக்கு வந்தாலும் படித்தவர்கள் கேட்டாலும் இதை நிரூபிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். யூதன் கொண்டு வந்து இன்று வட்டியை கட்டுவதற்கு, இன்ட்ரெஸ்டை கட்டுவதற்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கின்றான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்ப யூதருடைய நிலை அல்லாஹ் சொல்றான் எப்படி, இவன் பூமியில குழப்பத்தை செஞ்சு கொண்டே இருப்பான், இவன் முஸ்லீம்களை நாசப்படுத்திக் கொண்டே இருப்பான், முஸ்லீம் தலைவர்களை கெடுத்துக் கொண்டே இருப்பான், வல்லரசு பணம் படைத்த அரபக நாடுகளுக்கு உள்ளே புகுந்து பெட்ரோலை களவெடுப்பான், கெட்டதை செய்வான், பெண்களை காட்டி நாசப்படுத்துவான். இதெல்லாம் யூதனுடைய குணம் அல்ல அப்படின்னு நல்லடியார்களே, இதெல்லாம் யூதனுடைய குணம். அப்ப சொல்றாங்க, நினைச்ச உடனே நேட்டோ நாட்டுடைய பவரை கொண்டு வந்து அடிப்பான். நினைச்ச உடனே அடிச்சானா இல்லையா? எத்தனை நாடுகளை நாசப்படுத்தி இப்ப எப்படி இலங்கை போன்ற தாயகத்துக்கும் இது போன்ற நாசத்தை கொண்டு வர அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மனித வாழ்விலே, மனிதன் வாழுகின்ற காலத்திலே எவ்வளவு நலவுகளை வாழ்விலே செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நலவுகள் வாழ்விலே செய்து வாழுகின்ற பொழுதுதான் அல்லாஹுவின் அருளும் அவனின் அன்பும் கிடைக்கின்றது. அருள் நிறைய குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்லாத்துக்குள் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்துக்குள் பரிபூர்ணமாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். லா தத்தபியு குதுவாதி ஷைத்தான், லா தத்தபியு குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம், ஷைத்தானுடைய அநியாயமான அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வேண்டாம். அப்ப ரப்பு எப்படி சொல்றான்னு பாருங்க. வாழ்க்கையில ஒரு வியாபாரத்தை தொடங்குறோம், நலவுகளை செய்யறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், இதெல்லாம் ரப்பு சொல்லித்தந்த விதத்துலதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு சொல்லித்தந்த முறைக்கு மாற்றமாக எங்களுடைய செலவுகளோ, எங்களுடைய ரப்பு சொல்லித்தந்ததற்கு மாற்றமாக எங்களுடைய குடும்ப வாழ்வோ, எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்போ, நாம் செய்கின்ற நலவுகளோ, சொற்களோ, செய்கைகளோ, எண்ணங்களோ, கொடுக்கல் வாங்கலா, வியாபாரங்கள், இவைகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு உட்பட்ட அமைப்புல வரணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வியாபாரத்தை தொடங்குறா இருந்தாலும் அண்மையில ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டார். ஹசரத்,
நான் ஏண்ட பணத்தை போடாம வியாபாரத்தை தொடங்கினேன். நான் கேட்டேன், உங்களோட பணத்தை போடாம எப்படி நீங்க வியாபாரத்தை இன்வெஸ்ட் பண்ணினீங்க? உங்களோட பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், வியாபாரத்தை தொடங்க. அப்ப உங்களோட பணத்தை போடாம நீங்க எப்படி இவ்வளவு பெரிய வியாபாரத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா, ஹசரத், நான் ஒரு மூணு நாலு வங்கியில பணத்தை எடுத்துத்தான் தொடங்கினேன். நான் கேட்டேன், வங்கி பணத்தை சும்மா தந்ததா? இல்லையே. வங்கி பணத்தை வட்டி போடாம தந்துச்சா? இல்ல ஹசர. என்னுடைய பணத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு வங்கியினுடைய பணத்தை எடுத்து வியாபாரத்தை தொடங்கி இன்றைக்கு பன்மடங்கான லாபத்தோடு நான் வட்டியை கேட்கிறேன். அப்ப நான் சொன்னேன், இது முற்று முழுதாக ஹராமான பணம். ஏன்? இது உங்களுடைய பணம் கலப்படம் இல்லாமல் இது வங்கியின் பணம் கலப்படப்பட்டு வங்கியின் பணத்தோடு தொடர்பு கொண்டு ஏனைய வட்டியின் விடயத்துக்கு ஆளாகி மாதாந்தம் வட்டி கட்டும் அளவுக்கு உங்களுடைய லீசின் போன்ற விடயம் உங்களுடைய சகல விடயமும் ஆளாக்கியதால் இதன் ஊடாக உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுகின்றது, உங்களுடைய குடும்பம் சாப்பிடுகின்றது. அப்ப எவ்வளவு பெரிய அநீதத்தின் வலி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமான உணவு, ஹராமான உணவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்இம்மத்அனக தைபா வஸ்தஜிபு துஆக, நீங்கள் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், உங்களுடைய துஆ கபூல் செய்யப்படுவதற்கு. ஹலாலான உணவில்லாமல் ஹராமான உணவு கொண்டு நீங்கள் சாப்பிட்ட வண்ணம் காபாவிலே அழுந்து கண்ணீர் வடித்த போதிலும் சரி, தஹஜ்ஜுத் தொழுகையிலே கண்ணீர் வடித்த போதிலும் சரி, ஹராமான உணவு வயிற்றுக்குள் செல்ல செல்ல துஆ கபூல் செய்யப்படாது. புகாரியிலே வருகின்ற ஹதீஸ், ஒருவர் அழுகின்றார், ஒருவர் அழுகின்றார், கதறுகின்றார், கெஞ்சுகின்றார், கண்ணீர் வடிக்குகின்றார். வமதஅமஹு ஹராம், வமல்பஸஹு ஹராம், வமஸ்ரபஹு ஹராம். அவருடைய உடை ஹராமானது, குடிக்குகின்ற தண்ணீர் ஹராமானது, உணவு ஹராமானது. எதையுமே ரப்பு கபூல் செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில வாழுகின்ற காலம் கொஞ்ச காலம். அதிகம் நலவு செய்கின்றவர்கள், அதிகம் அருளை தேடுகின்றவர்கள், அதிகம் இபாதத்திலே தன்னை ஈடுபடுத்துகின்றவர்கள், அதிகம் வாழ்விலே மக்களுக்கு நலவு செய்கின்றவர்கள், நல்ல குணாதிசியோடு வாழுகின்றவர்கள், குடும்பம் நல்லதென்று சொல்ல வேண்டும். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களில் நல்லவர் யார்? உங்கள் குடும்பத்திடத்தில் நல்லவர், உங்களில் நல்லவர். ஃபேமிலி சொல்லணும், ஃபேமிலிக்கு தான் தெரியும் இவரை பத்தி, பிள்ளைக்கு தான் பாப்பா பத்தி தெரியும், மனைவிக்கு தான் கணவனை பத்தி தெரியும். ஃபேமிலி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், ஏண்ட மாப்பிள ஸ்ரீதேவி? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சொல்லுங்க, உங்கள் குடும்பத்திடத்தில் நல்லவர் தான் உங்களிடத்தில் நல்லவர். அப்ப ஃபேமிலி நல்லவர் என்று சொன்னா, ஃபேமிலியோடு ஸ்ரீதேவியாக இருந்தால் இவர் மக்களிடத்தில் ஸ்ரீதேவியாக வாழலாம். ஃபேமிலி இடத்தில் இவர் மூதேவியாக இருந்தால் மக்களிடத்தில் இவர் ஸ்ரீதேவியாக வாழ முடியாது. ஏன்? இவரோடு அதிக காலம், அதிக நேரம் இருக்கின்றவர்கள் இவருடைய மனைவி பிள்ளை. கணவனின் குணம் கெட்ட குணம் என்றிருந்தால் அடுத்த மக்கள் இவருக்கு புகழாரம் சூட்ட முடியாது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி ஹஜ்ஜி முதல் ஹஜ்ஜுமாக இருந்தது. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே உயிரிலும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய குதுபாவின் உரையிலே நீண்ட பிரசங்கத்திலே சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? وعن ابي بكر رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم في خطبته يوم النحر بمنى في حجة الوداع، ان دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا. لا يهم صلى الله عليه وسلم சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜும் ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜுமாக இருந்தது. ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்றோமே,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு ஹஜ் தான் செஞ்சிருந்தார். ஒரு ஹஜ் தான் ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே, ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரவில்லை. ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே 100,000 சஹாபா பெருமக்களோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவின் சங்கநாதத்தை முழங்கியவர்களாக 100,000 சஹாபாக்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தார். அந்த ஹஜ்ஜில நீண்ட பயான்கள் நடந்திருக்கு அரபாவுடைய மைதானத்தில், நீண்ட விடயம். இதெல்லாம் சொல்ல நேரம் போதா. அதுல ஒன்றுதான் மினாவில மஸ்ஜிதுல் ஹைஃப் பள்ளியினுடைய குதுபாவிலே வான் அபி பக்ரின் ரழியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி குதுபத்திஹி யௌம அன்ஹர் பிமினா ஃபி ஹஜ்ஜத்தில் விதா. மினாவுல வெச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகள் அறுக்கப்படுகின்ற துல் ஹஜ் துறை 10வது நாள் ஓதிய குதுபாவின் உரையிலே சொன்னார்கள், உங்களில் ஒருவன் ஒருவனை மானப்பங்கப்படுத்துவதை ஹராமாக்கி விட்டேன். ஒருதனை போய் ஏசேலுமா, ஒருதனை அடிக்கேலுமா, ஒருதனை கண்ணை உருக்கி பார்க்கலுமா, ஒருதனை தப்பான சொல்ல சொல்லேலுமா, ஒருதனை அசிங்கப்படுத்தேலுமா? ஏலாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவன் ஒருவனை அசிங்கப்படுத்துவதை, அடுத்தவனின் மானத்தை நாசப்படுத்துவதை நான் ஹராமாக்கிட்டேன். இன்னொன்று சொன்னார்கள், இந்த திமாக்கும் உங்களில் ஒருவன் ஒருவனை கொலை செய்வதை நான் ஹராமாக்கிட்டேன். எத்தனை கலிமா சொன்னவன் ஒரு நேரத்தில் பாதாள உலகம் என்று சொல்லி போய் அந்நியாயமான முறையில, அந்நியாயமான முறையில எத்தனை பேர்களை கொலை செஞ்சிருப்பார். சுபஹானல்லாஹ், எத்தனை பேர் அந்நியாயமான முறையில வாழ வேண்டிய வசதி பெற்ற சீதேவிகளை எத்தனை பேர்கள் போய் அநியாயப்படுத்தி சுட்டிருப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார், உங்களில் ஒருவன் ஒருவனை கொலை செய்வதை ஹராமாக்கி விட்டேன், உங்களில் ஒருவன் ஒருவனை மானப்பங்கப்படுத்துவதை ஹராமாக்கி விட்டேன், உங்களில் ஒருவன் ஒருவனின் ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பதை ஹராமாக்கி விட்டேன். எப்ப இந்த நாள் முதல் கொண்டு, இந்த இடம் முதல் கொண்டு, இந்த மாதம் முதல் கொண்டு சத்தியமிட்டு சொன்ன சொல்தான் இந்த உத்தம நபியின் சத்திய வாக்குகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையிலே மனித வாழ்க்கையிலே மனிதன் வாழுகின்ற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரசூலை பயந்து வாழ முடியும், அதுதான் நான் சொல்லுவேன். சுபஹானல்லாஹ். வாழ்க்கையில குடும்ப பெண்களிடத்தில் நல்ல ஒழுக்கம் வர வேண்டும், நல்ல ஒழுக்கம் வர வேண்டும். சுபஹானல்லாஹ். வாழ்க்கையில எத்தனை பெண்களை பாருங்க, அரைகுறை ஆடைகளை அணிந்த வண்ணம், முந்தானை இல்லாமல் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு ஓட்டோ டிரைவரோடு சிரிப்பது, மீன் வாங்குகின்றவனோடு பேசுவது, மரக்கறி வியாபாரியோடு பேசுவது, ஒரு அந்நிய ஆணோடு ஒரு பெண் பேச முடியுமா? இஸ்லாம் தடையை தந்ததே, ஆணின் துணை இல்லாமல் மகரம் இல்லாமல் ஒரு பெண் வெளியே சென்று பிற ஆண்களோடு சகவாசமான முறையிலே பேசுவாளேயானால் அவளை ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ இலங்கையில ஒரு மகரில் கல்லூரி, நான் பேரை சொல்ல மாட்டேன், இது நிறைய பேர் என்னிடத்துல சொன்னது, மீலாது நபி விடயத்தில், மீலாது நபி விடயத்தில், மீலாது நபி என்ற ரசூலுல்லாஹ் பிறப்ப சந்தோஷமா கொண்டாடுற நேரத்தில் மீலாது நபி என்ற பேர்ல நடந்த ஒன்று என்ன தெரியுமா? ஒரு கல்லூரி அதிபர், ஒரு கல்லூரி அதிபர் வருகின்ற அந்நிய ஆண்கள் பேரண்ட்ஸ்மார் வருவதற்காக வேண்டி அவருடைய படிக்குகின்ற பெண் மாணவிகளை ஆடச் சொல்லி இருக்கின்றார்கள். ஆடலாமா, ஆடலாமா? ஒரு பெண் அந்நிய ஆணுக்கு முன் தன் அழகை காட்டலாமா? காட்ட முடியாது. பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்பு கொலுசு அணிந்து சத்தத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அழகை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. மறைவாக அல்லவா இஸ்லாம் சொல்லுகின்றது. அப்ப இந்த கல்லூரி அதிபர், அந்த பெண்மணி, கல்லூரி அதிபர் ஒரு பெண்மணி படிக்குகின்ற பெண் மாணவிகளை ஆடுவதற்கு அனுமதித்து பிற ஆண்கள் இதை கண்டு ரசித்து, இதை கண்ட ஆண்கள் மீலாது நபி என்று நடத்துகின்ற ஒரு நாடகமா என்று வெளியேறி, அதை பார்க்காமல் வெளியேறி விட்டுதான் எனக்கு செல்போன் கொண்டு தொடர்பு கொண்டார்கள். இப்படி ஒரு அனாச்சாரம் நடக்குகின்றது. அந்த கல்லூரி அதிபர் பெண்ணின் தலையிலே ஒரு முந்தானி இல்லை, ஒரு ஃபர்தா இல்லை, தலைவிரி கோலமாக
கையை கொடுத்து முசாபா செய்து அந்நிய ஆனவர்கள் ஏனைய மத மக்களோடு விஷ் பண்ணி இதெல்லாம் இஸ்லாம் சொன்னதா, இதெல்லாம் இஸ்லாம் செய்ய சொன்னதா? இல்லையே. இன்னொரு செய்தி, இதோ கொழும்பிலே இதோ அசர் தொழுகைக்கு பின் நடாத்தப்படுகின்ற ஒரு சில ஒரு சில ஒரு சில பிரைவேட் பாடசாலைகள் பெண்கள் பெண் பிள்ளைகள் சிங்களமத மக்களின் வாலிபர்களோடு தொடர்பு கொள்ளுகின்றார்கள், சுகவாசமாக பேசுகின்றார்கள், பஸ் வண்டியிலே விஷ் பண்ணுகின்றார்கள், பெண்ணின் பிள்ளையின் கேமராவிலே அந்த பையனின் போட்டோ. யார் காரணம்? குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலின் என்ற ஐயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், பொறுப்பு விசாரிக்கப்பட வேண்டும். பாரிய பொறுப்பு உம்மா வாப்பா பேரண்ட்ஸுக்கு இருக்குகின்றது. இந்த பாரிய பொறுப்பில் பேரண்ட்ஸ் தவறு இழைக்குகின்ற பொழுது பிள்ளைகள் தவறு இழைக்கலாம், தவறு இழைக்கப்படலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற மாதத்துக்கு முந்தைய மாதம் யாழ்ப்பாண வன்னி மாவட்டத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே அழுந்தார்கள், கத்தினார்கள். என்ன, எங்களுடைய மாவட்டத்திலே பெண் பிள்ளை சிறு பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுகின்றார்கள், பாலியல் கெட்ட உணர்வுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள், ஆண் பிள்ளைகள் தப்பான வழிக்கு போகின்றார்கள். வன்னி மாவட்டத்தினுடைய எம்பிக்கள் அழுந்தழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்ப எந்த அளவுக்கு பிள்ளைகளை பேரண்ட்ஸ்மார் பொறுப்போடு அவர்களை வளர்க்க வேண்டும். பாரியோர் பொறுப்பு இருக்கின்றது பிள்ளைகளை வளர்க்குகின்ற விடயத்திலே. அந்த வளர்ப்பின் விடயத்திலே பேரன் தவறு செய்கின்ற பொருள் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற வரையிலும் நாளை கியாமத்து நாளையிலே அவருடைய பாதம் நகராது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, வான் சபாபிஹி, அவனுடைய வாலிபத்தை கேட்கப்படும். ரப் உடுவானா, வாலிப காலம் எவ்வளவு பருவமான காலம், எவ்வளவு திடகாத்திரமான காலம், உன்னுடைய வாலிபத்தை என்ன செய்தாய், உன்னுடைய வாலிபத்தை நலவு செய்தியா கேட்பானே அல்லாஹ். மர கேளுமா அல்லாஹ் இடத்திலே, வாழ்கின்ற வாழ்வை கேட்பான் அல்லாஹ், வாழ்க்கையை கேட்பான் அல்லாஹ். எப்படி நீ வாழ்ந்தாய், ஏனோ தானோ என்று வாழ்ந்தியா, பாவத்தை செய்து வாழ்ந்தியா, அழிவை முன்னோக்கி வாழ்ந்தியா, நாசத்தின் பக்கம் கரத்தை செலுத்தினியா, இதெல்லாம் கேட்பானே அல்லாஹ். வான்மாலி, மூன்றாவது க்வெஸ்சன் கேள்வி என்ன தெரியுமா, பொருளை கேட்கப்படுது. எப்படி பொருள், மின் ஐனை துதஸபஹு வைஃபீமா அன்ஃபகா கேட்கிற அல்லாஹ். பொருளை கேட்ட அல்லாஹ், நீ எப்படி சம்பாதித்தாய், சுபஹானல்லாஹ். அப்ப சொல்லேலுமா, நான் குடுவத்தான் வித்தேன், நான் அபினத்தான் வித்தேன், நான் போதையத்தான் வித்து சம்பாதித்தேன், நான் கஞ்சாவத்தான் வித்தேன், நான் ரேஸ் பை போட்டேன், நான் தப்பான வழியில உண்டாக்கினேன், இதெல்லாம் அடங்குதே. வான் மாளிகி பொருளை கேட்கிறோம், நீ எப்படி சம்பாதித்தாய், சம்பாதித்த பொருளை நீ எப்படி செலவு செய்தாய் கேட்கிறானே அல்லாஹ், கேட்கிறானே அல்லாஹ். இந்த நான்கு கேள்விகளுக்கும் நாளை கியாமத்து நாளையிலே பதில் சொல்லுகின்ற வரையிலும் அந்த இடத்திலிருந்து அவனுடைய காலின் பாதம் நகராது, நகராது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாதுகாக்க வேண்டும். அந்த கேள்விகள் கேட்கப்படுகின்ற நேரத்திலே நல்ல நிலையோடு நாம் பதில் சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில வாழுகின்ற காலம் சுபஹானல்லாஹ், எவ்வளவு பக்தியோடு வாழ முடியுமோ. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு துக்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா, பரிபூர்ணமாக வந்து விடுங்க. சொல்லா செயலா என்னவா, வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, வாழ்க்கையா, பெற்றோரை கவனித்தலா, பிள்ளைகளை வளர்த்தலா, நனவுகள் பேசுகின்றதா, எல்லாமே. இன்னைக்கு பார்க்கலாம் சுபஹானல்லாஹ், வாழ்க்கையில இபாதத்தை விட்டு மாறி வாழ்ந்தவருடைய நிலைகளை பாருங்க சுபஹானல்லாஹ். ومن يعشر عن ذكر الرحمن نقيض له شيطانا. الله சொல்ற, எனக்கு பயம் பயப்படாமல் என்னை மறந்து எனது ரசூலின் கட்டளையை மறந்து வாழ்விலே ஏனோ தானோ ஒன்று நடக்குகின்றானா, அழிவை அசிங்கத்தை செய்கின்றானா,
அவனுக்கு நாங்க ஒரு ஷைத்தான கூட்டாளியாக ஆக்குவோம். எப்படி சொல்றா பாருங்க, அப்படி பாவமான நிலையில வாழுகின்ற ஒருவனுக்கு நம்ம ஷைத்தான கூட்டாளியாக ஆக்குவோம். என்ன சொல்லுவா? இனி அவனுடைய நண்பன், நெருக்கமான உதவியாளன் ஷைத்தான். இப்ப அவன் வழி நடத்துறான், எப்படி எப்படி அவன் போற வழியில அவன் வழி நடத்துறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த வழியில ஷைத்தான் அவனை கெடுக்குகின்ற பொழுது அவன் திருந்தாத வரையிலும் நான் அவனை திருத்த மாட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வாழ்விலே அவன் காட்டித்தந்த எல்லா நடவுகளும். இப்ப நம்ம சூடான ஒரு காலத்தை எதிர்நோக்கிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இனி வருகின்ற காலம் ஏப்ரல் மாதம் விடுமுறை, அதிகமான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுக்காக செல்லுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு காலத்தில் நுவரலியாவை நோக்கி சென்ற மக்கள் இன்று நுவரலியாவை மறந்துவிட்டு உம்ராவின் கடமைக்காக செல்லுகின்றதை உலகளாவிய மக்கள், இலங்கை நல்ல மக்கள், உலமா பெருமக்கள், புத்திஜீவிகள் சந்தோஷமாக இந்த துஆக்களை செய்கின்றார்கள். உம்ரா செல்லுகின்ற மக்களுக்கு ஒரு காலத்தில் இது இல்லாத நேரத்தில் நுவரலியாவை நோக்கி போன மக்கள் அங்க பாதையில டான்ஸ் ஆடணுமா, லட்சக்கணக்கான பணத்தை கறிக்கோணுமா, இப்படி அங்கு சென்று ஹொட்டோக் சாப்பிட்டவர்கள், சென்ற ஆண்டு ஹொட்டோக் சாப்பிட்டவர்கள், சாப்பிட்ட பிறகுதானே அங்கு தெரியும் அது என்ன ஹொட்டோக். பண்டியினுடைய மாமிசத்தின் ஹொட்டோக்கை சாப்பிட்டு விட்டு அழுந்து அழுந்து துஆ கேட்ட வாலிபர்கள் இந்த கொழும்பிலே ஒரு 25 பேர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் ஆசை வந்துட்டா, இங்க ஆசை வந்துட்டா நமக்கு சொல்லணுமா அது ஹொட்டோக்கா, அது என்ன டோக்கோ, அது என்ன மாமிசமோ, அது ஹலாலா அது ஹராமா என்று சிந்திக்காத அளவுக்கு பசி வந்துவிட்டா அது எந்த இறைச்செல்லாம் உள்ள போய் அவனை நாசப்படுத்தி அவனை துஆவுக்கு கபூல் இல்லாமலாக்கி அவனை அழிவின் பாதைக்கு செலுத்துகின்றது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் வருகின்ற ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இனி ரமலானுக்கு 2.5 மாதம் 3.5 மாத காலம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால இனி வருகின்ற காலம் உம்ராவுக்காக மக்கள், அதிகமான மக்கள், உலகளாவிய முஸ்லீம் உம்மா வந்து குமிகின்றார்கள். சுபஹானல்லாஹ். ஹஜ்ஜை விட ஜனம் ஜனம் நெரிசலாக இருக்கின்றது. சென்ற சனிக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை ஹுதுபாவிலே இருந்த நேரத்திலே ஹஜ்ஜை விட ஜனம் சுபஹானல்லாஹ். அல்ஜீரியா, நைஜீரியா, மொரோக்கோ, சூடான், ஈஜிப்து போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள், இந்தோனேசியா போன்ற நாடுகள் நிரம்பி வடிகின்றது. சுபஹானல்லாஹ். நான் நினைச்சேன், நாயினே உன்னுடைய பயத்தை கண்டா இவ்வளவு ஜனம் பள்ளிக்குள்ள ஜும்மா தொழுதுவிட்டு சென்ற வெள்ளிக்கிழமை மக்காவிலே ஜும்மா தொழுதுவிட்டு வெளியே வருவதற்கு 3.5 மணித்தியாலம் போனது. வெளியே வருவதற்கு பாதைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. ஒரு பஸ் வண்டிகளும் மக்காவுக்குள் வர முடியாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு ஜனம் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தான் பாதுகாக்கும். இவ்வளவு ஜனம் பயம் கண்டு வருகின்றதோ எனக்கு தெரியாது. அவ்வளவு ஜனம், அந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் நெருங்கி நெருங்கி அதிகமா வந்து சேர்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இனியாவது வருகின்ற காலத்தில் பெற்றெடுத்து உங்களுடைய குழந்தை செல்வங்கள், எனது குழந்தை செல்வம், எல்லோருடைய குழந்தை செல்வங்கள் இந்த நாட்டிலே நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக, ஒற்றுமையோடு நல்ல கல்விமான்களாக, படித்த மக்களாக, நாட்டை ஆளுகின்றவர்களாக எல்லோருடைய பிள்ளைகளும் இந்த நாட்டிலே வர வேண்டும். எல்லோருடைய பிள்ளைகளும் இந்த மண்ணின் மைந்தர்களாக, மண்ணுக்கு உதவுகின்றவர்களாக, இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே அடக்கப்படுவோம் என்ற உல உறுதியோடு இந்த மண்ணுக்கு துஆ செய்கின்றவர்களாக, மண்ணை இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் எங்களோடு நல்லவர்களாக, அவர்களால் எந்த அழிவுகளும் நாசங்களும் எங்களுக்கு வந்துவிடாமலும், அவர்களால் எல்லா நலவான காரியங்களும் முஸ்லீம் உம்மாவுக்கு கிடைக்கப் பெறுவதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயா, சாலிஹான அமல்கள் செய்வதிலேயே ஆயுளை நீளப்படுத்தி தந்தருவாயா, நீ காட்டிய வழியிலேயே எல்லா அமல்களையும் செய்வதற்கு நீ கிருபை செய்வாயா, எங்களுக்கு தந்த மனைவி மக்களை சாலிஹீன்களாக நல்லோர்களாக நீ கபூல் செய்து தந்தருவாயா. இரக்கம் உள்ளவனே, அருளாளனே, அன்பாளனே யா அல்லாஹ்,
இதோ கடும் சூட்டை எதிர்நோக்கி இருக்கின்றோம் யா அல்லாஹ். தேவையான தண்ணீரை எங்களுக்கு நீ தந்தருவாயா, தேவையான மழையை தந்தருவாயா. இந்த சூட்டால் தானியங்கள் வறட்சி அடைந்து விடாமலும் நாட்டிலே பாதுகாப்பாயா யா அல்லாஹ். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில நாடுகளுடைய தீய சக்திகளுடைய அநீதங்களை நீ எடுத்து விடுவாயா. அந்த அநீதத்தால் யா அல்லாஹ் நாட்டிலே வாழ்கின்ற பள்ளின மக்களுக்கு எந்த கெடுதிகளும் வந்துவிடாமல் நீ பாதுகாப்பாயா. இரக்கம் உள்ளவனே, அருளாளனே, அன்பாளனே, எங்கள் மீது ஆட்சி செய்கின்றவர்கள் அவர்களால் எல்லா நலவுகளும் எங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கு நீ கெடுதை செய்வாயா. எங்களுடைய துவாக்களைய கபூல் செய்து தந்தருவாயா. விடுமுறை காலங்களிலே நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம் வாலிபர்கள், பெண்கள், வாலிப பெண்கள் அநியாயமான முறையிலே நுவரலியா போன்ற மாவட்டங்களுக்கு சென்றாலும் ஒழுக்கத்தோடு நனவுகள் செய்கின்றவர்களாக அவர்களையும் எங்களையும் நீ ஆக்கி வைப்பாயா. எந்த கெடுதிகளும் பிற மக்கள் எங்களை கெட்டவர்கள் என்று சொல்லும் நிலைக்கு எங்களுடைய செயல்கள் செய்கின்ற மக்களை நீ ஆளாக்கி விடாதயா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களையே கபூல் செய்து தந்தருவாயா. சாலிஹான அமல்கள் செய்வதிலே ஆயுளை நீளப்படுத்தி தந்தருவாயா. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயா. எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயா. எங்கள் எல்லோருடைய குழந்தை செல்வங்களும் அறிவிலே சிறந்தவர்களா, நல்லவர்களா, ஒழுக்கம் உள்ளவர்களா, பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நலவுகள் செய்கின்றவர்களா, பெற்றோர்களுக்கு துஆ செய்கின்றவர்களாக எங்கள் எல்லோருடைய பிள்ளைகளை நீ கபூல் செய்து தந்தருவாயா. எங்களின் துஆக்களை கபூல் செய்து தந்தருவாயா. நாட்டின் நிலைகளை சீர்படுத்தி தந்தருவாயா. மழையை தேவையான தண்ணீரை கொண்டு மழையை தந்தருவாயா. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து தந்தருவாயா. விலை வாசியின் உயர்வால் எத்தனையோ ஏழைகள், நடுத்தரமான மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். நாட்டிலே ஆளுகின்றவர்கள் மக்களின் கஷ்டத்தை விளங்கி, மக்களுடைய கஷ்டங்களை விளங்கி செயல்படுவதற்கு நீ கிருபை செய்வாயா. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து தந்தருவாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.